தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணாலன். வணக்கம், நாங்கள் பிரியங்கா என்கே. ஸோ ஹலோ கிரியேட்டிவ் ப்ரவுட்லி பிரசன்ஸ். த லெஜண்ட் ஹரிஹரன் லைவ் இன் கான்சர்ட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த 17th ஆஃப் ஃபெப்ரவரி 2024 அட் த ஸ்பைஸ் அரீனா பினாங்க. ஸோ இந்த இவெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நானும் வர போகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி பர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் வித் த லெஜண்ட் ஹிம் செல்ஃப் ஹரிஹரன் சார். ஸோ இந்த இவெண்ட்க்கு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா ticketyou.com.my புக் பண்ணலாம். And the event is brought to you by Hello Creator. So the family oda friends oda vandrunga. It's going to be a great musical night. Let's have a great time. On the 17th of February we'll see you all there. கட்டை தோட்ட தமிழ் பள்ளியில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் 6ஆம் ஆண்டு மாணவருக்கான பிரியாவிடை நிகழ்வு. கோலக்கங்சர் மாவட்டம் கட்டைத்தோட்ட தமிழ் பள்ளியில் சீன பெருநாள் கொண்டாட்டமும் 6ஆம் வகுப்பு மாணவருக்கான பெரியாவடி நிகழ்வும் அண்மைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கொண்டாட்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக இளம் தொழிலதிபர் து தங்கராஜ் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் 6ஆம் ஆண்டு மாணவருக்கு நினைவு பரிசையும் எடுத்து வழங்கினார். மலேசியாவில் கொண்டாடப்படும் அனைத்து பெருநாட்களையும் பள்ளியில் ஒரு கொண்டாட்டமாய் கொண்டாடுவது, பிற மதத்தவரின் கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்வதுடன் அவற்றை மதித்து போற்றவும் எதிர்காலத்தில் பள்ளின ஒற்றுமையை வளர்க்கவும் இதுபோன்ற கொண்டாட்டங்கள் துணை புரிகின்றன என்று து தங்கராஜ் தெரிவித்தார். மாணவர் மற்றும் பள்ளியின் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு மனம் உவந்து வருகை அளித்ததோடு மாணவருக்கு உணவும் கற்றல் கற்பித்தலுக்கு உதவும் நோக்கில் ஒரு லெமினட் இயந்திரத்தையும் வழங்கி சிறப்பித்த ஜத்து ராஜாவிற்கு பள்ளி மேலாளர் வாரிய குழு தலைவர் வி சின்னராஜு நன்றி கூறினார். மாணவர்களுக்கு இதுபோன்ற பயனான கொண்டாட்ட நிகழ்வினை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கு பள்ளியின் பெற்றோர் சங்க தலைவர் முருகன் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.